இன்ஃபோ ஆன் ஃபன் சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. வீட்டில் டேப்பில் தண்ணி ஒழுகுதா, இல்லை தண்ணி மரம் லூஸாக இருக்கா, அது மாதிரி விஷயம்லாம் என்ன பண்ணலாம், ரொம்ப கஷ்டம்லாம் பண்ண வேணாம், இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு எழுதிய பெல் பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த சேனலில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும். ஸோ நீங்களும் உங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அப்டேட் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் ஒரு டேப் இருக்குங்க, டேப்பில் வந்து தண்ணி ஒழுங்காக வரல, லீக் ஆகுது, ஓகேவா? அது மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா, என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ப்ளம்பரை கூப்பிடுவாங்க, அதை பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, அதெல்லாம் ரொம்ப வேணாமே வேணாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் சிம்பிளாக பண்ணுறதுக்கு இங்கே நம்ம அப்பா வந்து செஞ்சு காமிக்க போகிறாங்க. ஸோ தண்ணி வந்து லூஸாக இருக்குது, இல்லை இது வந்து ப்ராப்ளம் இருக்குது, இல்லை தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்குது, இதில் ப்ராப்ளம் இருக்குதுன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும், அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், இந்த டேப் எங்கேருந்து வருதோ அந்த தண்ணியை நம்ம க்ளோஸ் பண்ணணும் மேலே டேங்க்லேருந்து. இது வந்து ஒரு பாத்ரூம்னுடையது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் கண்ட்ரோல் இங்கேயே வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இப்படி கிளீன் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இது வந்து எனக்கு வந்து தண்ணி ஆஃப் ஆகிடும். இப்போ தண்ணி ஆஃப் பண்ண பிறகு இது வந்து இது பண்ணலாம், சரி பண்ண ஆரம்பிக்கலாம். இது எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்து குரடு, இதுமாரி ஒரு கட்டரு, அப்புறம் ஸ்ட்ரிப்லி, இதெல்லாம் வேணுங்க. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் டப்பா வச்சுங்க. ஸோ அப்புறம் இது மாதிரி வாஷர் வேணும். இந்த வாஷர் எப்படின்னா, உங்களுடைய டேப்புக்கு என்ன டைப் வாஷர் இருக்கோ அது வேணும். இப்போ நாங்கள் வந்து எங்களோட கழட்டினோம், என்ன டைப் வேணும்னு அதை எடுத்துகிட்டு போய் கடையில் வாங்குறோம், வாங்கிட்டு அதை பார்த்துக்கி மாற்றிக்கிட்டோம். ஸோ அது மாதிரி இது வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போது எங்கள் வீட்டில் வந்து வாஷர் போயிடுச்சு, அது மாதிரி வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கழட்ட போகிறாரு அப்பா, பார்க்காம ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை டியூப்பை கழட்டிக்கணும். ஓகேவா? இது வந்து ஈஸியாக கழட்டுற மாதிரி இருக்கும், எடுத்து ஒர்க் பண்ணிட்டேங்க. அடுத்தது இதுமாதிரி வந்து ஹெட் மாதிரி இருக்கும், அப்போ அழகாக இப்படி நெக்கி அவ்வளோதான், இப்படி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அழகாக டேப் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி ஒரு கூம்பு மாதிரி இருக்கும். இப்போ இந்த கூம்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும், நிறைய பேர் வீட்டில் துரு பிடிச்ச மாதிரி இருக்கும், அதை நீங்கள் துருவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது மாதிரி வந்து ஒரு ஸ்பேனர் வாங்கிட்டிங்களா, ஒவ்வொன்றுமே நம்ம தனித்தனியாக வாங்கணும் அவசியம் இல்லை. சைஸு இந்த ஸ்பேனரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, 12, 14, 16, 18 சொல்லுவாங்க, அதை நம்ம இப்படி வாங்கினாலே போதும், அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இது மாதிரி ஸ்பேனர் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அழகாக அந்த சைஸுக்கு கழட்டணும். சின்ன ஸ்பேனரை போட்டோன்னா மர போயிடும், பார்த்து போடுங்க. அவ்வளோதான், கழட்டி வச்சுருங்க சூப்பராக. ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் நிறைய வாட்டி யூஸ் பண்ணுற கழட்டுறதுனால அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, கழட்டிட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க, அப்பா இதை பண்ணுறாங்க. அதில் உள்ள சின்ன நெட்டு இருக்கும், அந்த சின்ன நெட்டை அழகாக கட்டணும். ஒரு சின்ன நெட்டு, ஒரு இருங்க இருங்க காமிங்க, பா என்னென்ன எடுத்துங்க, இப்போது காமிங்க காமிங்க, கையில் காமிங்க. ஸோ ஒரு ஒரு சின்ன நெட்டு, ஒரு வாஷர், அப்புறம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷர் இருக்குங்க. எடுக்காமீங்க, எடுத்து அந்த வாஷர் எடுங்க. இந்த வாஷரை எடுத்திங்கன்னா இது மாதிரி ஒரு வாஷர் இருக்குங்க. இந்த வாஷர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஷர் எங்களுக்கு போயிருந்துச்சு, அந்த வாஷரை எடுத்துட்டு நாங்கள் புது வாஷர் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வாஷர் வந்து பார்த்திங்கன்னா கடையிலே வைக்கும். இப்போ ஒவ்வொருத்தவங்க டேப்புக்கும் ஒரு டேப்பில் வாஷர் வைக்கும், அந்த டேப் உள்ள வாஷரை எடுத்து நம்ம உள்ளே போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்டில் அந்த வாஷரை எடுத்துடணும், ஏன்னா நிறைய பேர் டேப்பை யூஸ் பண்ண அந்த வாஷர் வந்து தேஞ்சிடும், ஓகேவா? ஸோ அதனால தான் இது. ஸோ இப்போ எடுத்து உள்ளே போட்டாச்சு, அந்த நெட்டும் ஒரு வாஷரும் போட்டு அழகாக முடிச்சிடலாம் கையாலேயே. முடிக்கியாச்சா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு சரிங்க, இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எதுவும் எடுத்துருக்காது, இவ்வளோ தாங்க டேப்புக்குள்ளேயே இருக்கும். ஒரு நெட்டு இதுமாதிரி முறுக்கிறது அவ்வளோதான். உள்ளே போடுங்க, உள்ளே போட்டுட்டு அதுக்கான வாசரை கரெக்டாக போட்டுருங்க.
மோஸ்ட்லி தண்ணியில் லீக் ஆகுது இல்லை தண்ணி டைட்டாக வருது திருவ முடியல அப்படின்னா இதுதான் பிரபலம் இருக்கும். நீங்கள் இந்த ஸ்பேனர் கொரடு மட்டும் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவன் ஸ்பேனர் ஒன்று வாங்கி வச்சுட்டிங்கன்னா எல்லா சைஸும் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வந்து வெளில போய் 10 வாங்கணும், 12 சைஸ் வாங்கணும், 14 சைஸ் வாங்கணும், 14 சைஸ் வாங்கணும், அதான் தேவையே இல்லை. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளே வந்து ஒரு ஸ்பேனரை அழகாக முறுக்கிட்டாங்க அப்பா. ஸோ இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் வெளியில் போகணும், எல்லா யாரோ ப்ளம்பரை கூப்பிடணும், யாருக்கு என்ன வியாதி இருக்குன்னு சொல்ல முடியல, கொரோனா எப்படி பரவுதுன்னு சொல்ல முடியல. இது மாதிரி டைமில் நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணி நம்ம வீட்லேயே நிறைய விஷயங்கள் நம்மளே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம இந்த சேனலில் போட போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட சிம்பிள் ஒர்க்கு இது மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரணும் அப்படின்னா கீழே ரெட் கலராக சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமைக்கணும். அமைக்கிட்டோன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற நல்ல நல்ல வீடியோலாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க. இது மாதிரி வீட்டில் உள்ள ஒவ்வொரு மெக்கானிக்கு மாடித்தோட்டம் நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த சேனலில் கொடுக்குறோம். அதாவது இந்த லாக்டவுன் டைமில் நம்ம எப்படி டைமை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் இதில் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, முறுக்கியாச்சு, நல்லா டைட்டாக முறுக்கி தரப்பா. ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம டியூப் ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணுங்கள், பண்ணியாச்சா? இப்போ பாருங்கள் க்ளீனாக தண்ணி வருது. பொறுப்பு சரிங்க, அங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக தண்ணி வருது. இப்போது ஃபுல்லாக டைட்டாக லைட்டாக முறுக்கணும், ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ பாருங்கள் இப்போ டைட்டாக மூணுனோடய தண்ணி நின்றுடுச்சு. ஸோ சில பேர் வீட்டில் தண்ணி நிற்கவே நிற்காதுங்க, ஓடிக்கிட்டே இருக்கும். சில பேர் வீட்டில் அப்படியே நைஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சொட்டு தண்ணீர் வேஸ்ட் ஆக்குனாலும் பணம் செலவாகவும் சொல்லுவாங்க. ஏன்னா எவ்வளவோ வறண்ட மாநிலத்தில் தண்ணியே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட வேஸ்ட் ஆக்கக்கூடாதுங்க. நம்மள்ட்ட இன்றைக்கி கிடைக்கிதுன்னு இன்றைக்கி வேஸ்ட் பண்ணணும், நாளைக்கு அது கிடைக்காது. அதனால் இது மாதிரி ஒரு டேப்பு மீன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுமாதிரி சிம்பிளாக வந்து சொல்யூஷன் பண்ணலாம். இன்னொன்று, இப்போ இப்படி திரும்பும்போது சில பேருக்கு வந்து இந்த இது வரும், பிரச்சனையாக இருக்கும், ஒழுங்காக திரும்ப முடியாது, இல்லை டைட்டாக இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசர் தான் ப்ராப்ளம். இந்த வாசரை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்கள் வீட்டில் நீங்களே ஒரு ப்ளம்பர் ஆகிடலாம். ஸோ நான் வந்து இந்த ப்ளம்பர் ஆகணும்னு சொல்கிற மாதிரி இல்லை, நம்ம வீட்டு பிரச்சனையை நம்மளே சால்வ் பண்ணலாங்க, அது இந்த லாக்டவுனில். ஸோ இதனால் வந்து நல்லா ஒரு பண்ணதுக்கு அப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க. ஓகே, நம்ம இது மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், மீண்டும் மற்றொரு பதிவை சந்திப்போம். ஓகே வியூவர்ஸ், ஸோ உங்கள் வீட்டில் இப்போ டேப் வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் சரி பண்ணலாம். இதே மாதிரி நிறைய டேப்பு, ஸோ வாஷிங் மிஷின், ஃபேன்ஸு, அது மட்டும் இல்லாமல் மாடித்தோட்டம், நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் போட போகிறோம். அண்ட் ஃபன் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.